நீசபங்க ராஜயோகம் அப்படின்றத இன்னைக்கு பார்ப்போம். ஒரு கிரகம் ஜாதகத்தில் ஒரு ராசியில் நீசமாகுது அப்படின்னா அதுக்கு பங்கம் ஏற்பட்டு ராஜயோகம் ஏற்படுறது. லக்னத்துக்கோ சந்திரனுக்கோ கேந்திரங்களில் ஒரு கிரகம் நீசமாகியிருந்தால் அது நீசபங்க ராஜயோகம். சந்திரனுடைய அருளால் லக்னத்தினுடைய வலிமையால் பங்கமாக்கப்பட்ட அந்த கிரகம் வலிமையடையும்படியான விஷயத்தை கண்டிப்பாய் செய்யும். நீசமாகின அந்த ஜாதகம், அந்த நீசமாகின அந்த கிரகத்தை சந்திரன் வலுப்படுத்துவார். எப்போதுமே சந்திரன் இருக்கிற நட்சத்திரம், அதாவது க்ஷேத்திரம் ராசி ஆகுது. தசாநாதன் தசா நடக்குது, தசாபுத்தி நடக்குது அப்படின்னா நம்ம பிறந்த அதே நட்சத்திரத்தில் இருக்கிறது இல்லை, தசையார் நடத்தப்படுகிறோம், அது சந்திரனால் வழி நடத்தப்படுது அப்படின்றத எடுத்துக்கோ. அதுதான் வாழ்வியலாக மாறுது, அதுதான் வாழ்வியலுடைய ரகசியமாகவும் இருக்குது. அப்படி தசைகளை நடத்தி கொடுக்கக்கூடிய சந்திரன் அந்த நீசமான கிரகத்தை வலிமைப்படுத்தும். நம்ம பிறக்கும் போது இருக்கிற உருவம் ஒரு 40 வயசு 50 வயசுல இருக்குதா? கிடையாது. அவ்வளவு நட்சத்திரங்களையும் நமக்கு வாழ்வாக்கி கொடுத்தவர் சந்திரன். அப்படி வாழ்வாக மாற்றி கொடுத்த மனோகாரனாக, உடல் காரனாக இருக்கக்கூடிய சந்திரன் தனக்கு கேந்திரங்களில் உள்ள நீசமான கிரகத்தை வலிமைப்படுத்தி நம் வாழ்வுக்கு மெருகூட்டி அழகூட்டி வாழ்வியலில் செம்மைப்படுத்தக்கூடிய விஷயங்களாக கொடுப்பார். ஒருவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா மேசராசியில் சனியும் சூரியனும் கூடி மேசராசியிலையோ இல்லை மேச லக்னத்திலேயோ இருக்குது அப்படின்னா அது நீசபங்க ராஜயோகம் ஆகும். அது 10 பாகைக்குள்ள இருக்கணும் ரெண்டு கிரகங்களும். அப்படி இருந்தா நீசபங்க ராஜயோகம், அவங்களுக்கு என்ன நடக்கும்? வாழ்வியல்ல போராட்டங்கள் கண்டிப்பா அவங்களுக்கு வரும். அந்த போராட்டங்களை நீர்த்து போகும் அளவிற்கு அவங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி கண்டிப்பா வேலை செஞ்சு மேன்மையா இருந்து தன்னுடைய வாழ்க்கைய வெற்றி நிலைக்கு இட்டு செல்வாங்க. கடகராசியை எடுத்துக்கிட்டோம்னா அது காலபுருஷத்துவத்தின் 4வது வீடு. பொன்பொருள் சேர்க்கை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய அந்த 4வது வீட்டில் செவ்வாய் நீசமாகும், குரு உச்சமாகும். அதாவது குரு உச்சமாகிற ஒரு ராசி பார்த்தீங்கன்னா அது சந்திரனுடையதாக இருக்குது. செவ்வாய் நீசமாகக்கூடிய ஒரு ராசி பார்த்தீங்கன்னா அது சந்திரனுடையதாக இருக்குது, அது கடகராசியாக இருக்குது. இந்த மன வலிமை படைத்தவர்கள் எதற்கும் பயப்பட மாட்டாங்க அப்படின்றனால தான் செவ்வாய் அந்த இடத்துல நீசம். மன வலிமை படைத்தவர்கள் யாரு? கடகராசிக்காரங்க. மன வலிமை படைத்தவர்கள் எந்த தன்மையோடு இருப்பாங்க? குரு தன்மையோடு இருப்பாங்க. அப்படின்ற கான்செப்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒருவருடைய ஜாதகத்தில் கடகராசியில் குருவும் செவ்வாயும் கூடி கடகராசியில் இருக்கும்போது இல்லை கடக லக்னத்தில் இருக்கும்போது, அதுவும் 10 பாகையில் கூடியிருக்கும் போது கண்டிப்பாக அவங்களுக்கும் நீசபங்க ராஜயோகம். அதாவது வாழ்வியல்ல கண்டிப்பாக இவங்களுக்கு பொன்பொருள் சேர்க்கையில் போராட்டங்கள் அதிகம் இருந்தாலும் குருவருளால் திருவருளால் கண்டிப்பாக வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடைந்து வெற்றி திருமகனாய் எப்போது இருப்பாங்க அப்படின்றத எடுத்துக்கலாம். காலபுருஷ தத்துவத்தின் 6வது இடம் இருக்கக்கூடிய கன்னிராசியில் நீசபங்க ராஜயோகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ராசி அதிபதியான புதன் அந்த இடத்தில் உச்சமாகும், அந்த இடத்தில் சுக்கிரன் நீசமாகும். புதனும் சுக்கிரனும் கன்னியா ராசியில் கூடி நின்றோ இல்லை கன்னியா லக்னத்தில் கூடி நின்றோ நீசபங்க ராஜயோகத்தை அந்த ஜாதகத்திற்கு வழங்கும். 6வது வீடு குணம் ருண ரோக சத்ருஸ்தானம், அதில் புதன் உச்சம். அறிவால் இந்த நெகட்டிவான விஷயங்களை அவர் சரியாக டீல் பண்ணி வெற்றி பெற்றுடுவார் அப்படின்றத எடுத்துக்கலாம். சுக்கிரன் நீசம் அப்படின்னா இதை சரி கட்டி வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை சரி கட்டுவதற்காகவே தன்னுடைய அறிவை பயன்படுத்துகிற காரணத்தால் சுகபோகங்களை சற்று இழக்க நேரிடும் அப்படின்ற விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும், அந்த சுகபோகங்களையும் சரி செய்வதற்கு எப்படி இவங்க செயல்படணும் அப்படின்னா, பெருமாளையும் மகாலட்சுமியும் வழிபட்டால் செல்வ செல்வாக்கு வரும். இந்த நெகட்டிவான விஷயங்களையும் டீல் பண்ணக்கூடிய தந்திரமும் கைவரப்பெறும். 7வது வீடாக இருக்கக்கூடிய துலராசியில சனி உச்சமாகும், சூரியன் நீசமாகும். சனி உச்சம் அப்படின்னாலே துலாராசி வந்து வளைஞ்சு நெளிஞ்சு வாழ்க்கையில வந்து எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் பொறுத்து
எப்படியும் நாம நல்லா இருக்க போறோம்ன்ற நல்ல எண்ணங்களோடு அடிமேல அடி வச்சு வாழ்க்கையில முன்னேறக்கூடிய பொறுமையான சனியினுடைய குணத்தை கொண்டு சுக்கரனுடைய எண்ணத்தால் வாழ்க்கையில் மிளிர்வடையணும்ன்ற ஒரு போக்கோட போகக்கூடியவங்க நீசபங்க ராஜயோகத்தை அவர்கள் பெறணும் அப்படின்னா அந்த துலாராசியில் சனியும் சூரியனும் கூடி, அதாவது அவங்களுடைய லக்னத்துக்கோ ராசியிலோ துலாராசியில் சனியும் சூரியனும் கூடி இருக்கும்போது இந்த யோகம் அவர்களுக்கு வாய்க்கும். சனி உச்சமானாலே பொறுமையாக முன்னேறதுன்னு எடுத்துக்கலாம். இன்னொன்று, அவங்க ஆழ்மன அறிவை கண்டிப்பாக பயன்படுத்தணும். நித்திய யோகம் தவம் தானம் தர்மம் செய்தால்தான் சனி உச்சமாக்கின ஜாதகம் நீசமான சூரியனை சமாளிக்கும் சக்தியை கொடுக்கும். தான தர்மத்தில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஜாதகருக்கு இந்த நீசபங்க ராஜயோகமான சனி உச்சம் சூரியன் நீசமான ஜாதகம் கண்டிப்பாக அதி உயர் பதவிகளையும் செல்வாக்கையும், அதாவது சமுதாயத்தில் உயர்ந்த இடத்துக்கு அடைவதற்கான எல்லா விஷயங்களும் பண்ணும். பெரிய பிஸ்னஸ்மேனாகவும் பெரிய தொழில் அதிபராகவும் இருப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். பெரு ஜன விஷயத்தை கொடுக்கக்கூடிய இந்த இயற்கை சக்தியை தனக்குள் ஈர்த்து கொள்ளக்கூடிய அதிநுட்பமான இந்த யோகத்தை அவங்க பயன்படுத்திக்கலாம். காலபுருஷ தத்துவத்தின் எட்டாம் வீடா இருக்கக்கூடிய விருச்சிகத்தில் சந்திரன் நேசமாகி கேது உச்சமாகும். இந்த இடத்துல சந்திரன்றது மனதை குறிக்கும். மனதை ஜீரோவாக்கக்கூடிய ஆல்பா நிலைக்கு போகக்கூடிய தத்துவத்தில் இருப்பவங்க தான் விருச்சிக ராசின்னு பலமுறை சொல்லியிருக்கிறேன். அந்த ஆல்பா நிலையில இருக்கவங்களை வந்து தன்னுடைய ஆளா நினைக்கக்கூடியது யார் தெரியுமா? அந்த ஆல்பா நிலை பவரை கொண்ட அந்த கேதுன்ற ஒரு கிரகம்தான். கண்டிப்பா அந்த இடத்துல கேது உச்சமாகும். அதே இடத்துல சந்திரனும் கேதும் கூடி விருச்சிக ராசியில் இருக்கும்போது அவர்களுக்கு இந்த யோகம், அதாவது நீசபங்க ராஜயோகம் வாய்க்கும். ஞான ஆற்றலால், தவ ஆற்றலால், மக்கள் வசியத்தால் இவைகள் ஏற்பட்டு வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போவாங்க. அதாவது ஆன்மீகத்தில் மிகப்பெரிய ஆற்றலை அவங்க வாழ்க்கையில் அனுபவிப்பாங்க. ஆண்டவன் அருள் நித்தம் அவர்களுக்கு கிடைக்கும். ஆன்மீகத்தில் உயர்ந்த படிக்கட்டை அவங்க எய்வாங்க. சித்தர்கள் வழிபாடுகளால் அவங்க வாழ்க்கையில எல்லா நலங்களும் வந்து சேரும். இன்னும் சொல்ல போனால் இறை அனுபூதி பெற்ற ஒரு ஜாதகர் அப்படின்றது எடுத்துக்கலாம். காலபுருஷ தத்துவத்தின் பத்தாம் இடா இருக்கக்கூடிய மகர ராசி, அந்த இடத்துல குரு நேசமாகும், செவ்வாய் உச்சமாகும். ஸோ செவ்வாயினா வீரம், செவ்வாயினா அடக்கி ஆளுதல், செவ்வாயினா வலிமை, செவ்வாயினா எல்லா விஷயங்களையும் ஒரு அணியில் அவ்வகுத்து சரி செய்து வாழ்வது அப்படின்றது தான் செவ்வாட குணம். குருன்றது இதையெல்லாம் செய்வதற்கு முன் தவாற்றல் நெறியாற்றல் இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் செய்துவிட்டு புன்பொருள் அளவாய் சேர்த்து போராடாமல் இருப்பதற்கான சில சாத்வீக ரீதியான விஷயங்களை பண்ணுவது. மகரம் போராடி வாழ்க்கையில் பலருக்கு வாழ்க்கையை கொடுக்கும் நிலையில் இருப்பதால் குரு அந்த இடத்தில் நீசம், செவ்வாய் அந்த இடத்தில் போராட்டக்காரனாக வெற்றி பெறுகிறார். செவ்வாயும் குருவும் கூடி மகர லக்னத்திலோ மகர ராசியிலோ நின்றால் நீசபங்க ராசயோகம். மகர ராசிக்கும் மித்த இந்த யோகத்தை கொண்டவர்களுக்கும் அது வாய்க்கும் அப்படின்றத எடுத்துக்கலாம். என்ன ஆகும் அப்படின்னா குரு நீசமாயிடுது, கண்டிப்பாக பணத்தட்டுப்பாடு வாழ்நாள் முழுசும் இருந்தாலும் பணத்தட்டுப்பாடை மற்றவளுக்கு வரக்கூடாது என்ற எண்ணத்தால் போராடி தன் வாழ்விலும் வெற்றியை எய்து பிறர் வாழ்களையும் வாழ்க்கையிலையும் வந்து வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த யோகம். அதாவது தான் ஒரு சாதாரண நிலையில் இருந்தாலும் பலருக்கு உயர்ந்த இடத்தை கொடுக்கக்கூடிய, அதாவது பரோபகார சிந்தனையை கொடுக்கக்கூடிய இடத்தில் இந்த யோகம் வாய்த்து மாபெரும் தலைவனாக்கக்கூடிய யோகத்தை இந்த ஜாதகர்கள் இந்த ஜாதக அமைப்பு அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றத எடுத்துக்கலாம். அடுத்தபடியா காலபுருஷ தத்துவத்தின் பன்னிரெண்டாம் இடா இருக்கக்கூடிய மீனராசியில் புதன் நீசம் சுக்கரன் உச்சம். இந்த புதனும் சுக்கரனும் கூடி அந்த மீனராசியிலோ மீன லக்னத்திலோ புதனும் சுக்கரனும் கூடி நின்றால் கண்டிப்பாக இந்த நீசபங்க ராசயோகம் வாய்க்கும். எப்படி அப்படின்னா
காலப்பிரசுத்தம் பன்னெண்டா வீடுனாலே அதிகமாகவே ஐனசயன போக வாக்கியம் வேண்டும் நடப்பாங்க. ஐனசயன போக வாக்கியத்தின் அதிபதியா இருக்கிறது யாரு? சுக்கிரன் தானே. அந்த இடத்தில் புதனுடைய வேலை என்ன இருக்கிறது? என்ன யோசிப்பது? எவ்வளோ செலவு பண்ணணும்னு ஏன் யோசிக்கணும்? எவ்வளோ வந்து பயணம் பண்ணணும்னு ஏன் யோசிக்கணும்? ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணுன்ற இடத்துல கண்டிப்பாக சுக்கிரன் தானே உச்சமாகும். அப்படி ஒரு ஜாதகத்தில் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்திலேயோ மீன லக்னத்திலேயோ மீன ராசியிலேயோ சுக்கிரனும் புதனும் கூடி நின்றால் நீசபங்க ராசயோகம். அவருடைய வாழ்க்கையில் படிப்பு நிலையில் முன்னேற்றம் அடையவில்லை என்றாலும் சரி சரி, அவங்கள அனுபவத்தின் காரணமாக, அவங்களுடைய முன்ஜென்ம வினைப்பயன் காரணமாக, யோகத்தின் காரணமாக, தவத்தின் காரணமாக, ஆற்றலின் காரணமாக, தன்னுடைய ஒரிஜினாலிட்டி காரணமாக வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடைந்து விடுவார்கள். சுகபோகங்கள் அத்துணையும் அவர்களுக்கு கிடைக்கப்பெறும். இந்த யோகம் வாய்த்தவர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் சந்தோஷமாக சௌபாக்கியத்தோடு வாழக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கும். ஆனால் இவர்கள் கொண்டு சருக்கள் அடையாமல் இருக்கணும் அப்படின்னா கவனமாக உழைப்பை அதிகப்படுத்தி கொண்டே வாழ்க்கையில் சந்தோஷங்களை அனுபவிக்க வேண்டும். உழைப்பை விட்டுவிட்டு சந்தோஷத்தை அனுபவிப்பேன் என்று சொன்னால் வீழ்ச்சிகளை சந்திக்க நேரிடும். விழாமல் வாழ்வது எப்படி என்ற தத்துவத்தை அனுபவத்தினால், அறிவால், ஆற்றலால் பெற்று இந்த நீசபங்க ராஜயோகத்தை யார் பெற்றிருக்கிறாங்களோ எல்லா ராசிக்காரங்களும் அதை அடையலாம். எல்லோரும் பலம் பெற்று வாழ வாழ்த்துக்கள்.